இந்தியாவில் உயர் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிற போலியா அப்படி ஒரு கற்பனையை வளர்த்து வைத்திருக்கிற குறிப்பிட்ட சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் சமூக விடுதலைக்காக பௌத்த மதமாற்றத்தை பண்டிதர் அயோத்திதாசர் முன்னெடுத்த போது நாம தான் இந்துக்களே இல்லையே, பிறகு எப்படி மதம் மாறுறது அப்படின்னு ஒலித்தது ஒரு குரல். அதே காலகட்டத்தில் பட்டியலின மக்களை ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துவதை எதிர்த்து திராவிடர் ஆதித்தமிழர் அப்படிங்கிற மாற்று சொல்லாளர்கள் முன்னிறுத்தப்பட்ட போது எந்த பெயரை சொல்லி உங்களை இழிவுபடுத்தினரோ அந்த பெயரை வைத்தே நீங்கள் உயர்வு பெற வேண்டும் அப்படின்னு சூளுரைத்தது ஒரு குரல். ஆலய நுழைவு போராட்டம் அங்கங்கே போராடிய போது, அது போராட்டமாக வெடித்த போது, ஒரு காலத்தில் நம்ம கட்டுப்பாட்டில் இருந்த கோயில்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டன, அப்படி இருக்கும்போது ஆலயத்தை நுழையிறது எதுக்குங்க அப்படின்னு எதிரி கேள்வி கேட்டது ஒரு குரல். இத்தகைய புரட்சிகரமான மாற்று சிந்தனைக்கு உரியவர் தான் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன். அயோத்திதாசரின் சக போராடி, காந்திக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவர், பட்ட மேஜை மாநாட்டில் பட்டியலின மக்களின் பிரதிநிதியாக அம்பேத்கருடன் சென்றவர், உதய சூரியன் சின்னத்தை திராவிட அரசின் அடையாளமாக்கிய முன்னோடி, இந்த எல்லா பெருமைகளுக்கும் உரியவர் அப்படிங்கிற போதிலும் இன்றைய தமிழ் சமூகம் இவரை எந்த அளவு தூக்கி பிடிச்சிருக்கணும், எந்த அளவு இளைய தலைமுறையிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இருக்காங்க. இந்த இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய வரலாறை இந்த சூழலில் நாம் அறிய வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது. நாம் இந்த வீடியோவில் அவரை பற்றி மேலும் விரிவாக பார்க்கலாம். இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க. சீனிவாசன் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள கோலியாலம் அப்படிங்கிற சின்ன ஊரில் இரட்டைமலை அப்படிங்கிறவருக்கு பிறந்தார். தெய்வ பக்தி மிகுந்த குடும்பத்தில் பிறந்ததால் இவருக்கு சீனிவாசன் அப்படின்னு பெயரிட்டாங்க. தொடக்கப்பள்ளியில் தந்தையின் பெயரின் முன் எழுத்திற்கு பதிலாக தந்தையோட முழு பெயரையும் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க. அதனால் சீனிவாசன் இரட்டைமலை சீனிவாசன் ஆகியிருக்கிறார். கோழியாளத்திலிருந்து இவருடைய விவசாய குடும்பம் வறுமை காரணமாகவும் சாதிய கொடுமை காரணமாகவும் தஞ்சையை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அங்கு அதைவிட கொடுமை சாதிய அடக்குமுறை தாண்டவமாடியதால் இவரது குடும்பம் அங்கிருந்தும் கோயம்புத்தூர் சென்றிருக்கிறது. கோயம்புத்தூரில் இவர் கல்வி பயின்ற பள்ளியில் சுமார் 400 மாணவர்களில் 10 மாணவர்கள் தவிர மற்ற அனைவருமே பிராமண மாணவர்கள் அப்படின்னு தன் வாழ்க்கை சுருக்கத்தில் அவரே எழுதியிருக்கிறார். வறுமை காரணமாக பள்ளி கல்வியோடு இவர் படிப்பை முடித்திருக்கிறார். தீண்டாமை கொடுமைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியே ஒரு சதா காலமும் எண்ணிக்கொண்டே இருப்பாராம். 1887 ஆண்டு ரெங்கநாயகி அம்மாளை இவர் திருமணம் செய்திருக்கிறார். இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளும் 4 ஆண் பிள்ளைகளும் பிறந்திருக்காங்க. நீலகிரியில் ஒரு ஆங்கிலேயர் நிறுவனத்தில் எழுத்தராக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். 10 ஆண்டுகள் அங்கு பணியாற்ற பின்பு 1890 சென்னைக்கு வந்தார். தன் சமூக மக்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத எண்ணி எண்ணி இவருடைய மனதில் தோன்றியது தான் 1891 பறையர் மகாசன சபை அப்படின்னு தோற்றுவிக்கணுங்கிற அந்த எழுச்சி உணர்வு. 1893 1900 வரை பறையன் அப்படிங்கிற திங்கள் இதழை இவர் நடத்தியிருக்கிறார். அதற்கும் காரணம் அந்த உணர்வு தான். இதே காலகட்டத்தில் தான் பண்டித அயோத்திதாசர் நீலகிரியில் திராவிட மகாசபையின் முதல் மாநாட்டை கூட்டியிருக்கிறார். அதில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றி ஆங்கில அரசுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அனுப்பி வைத்தார். 1893 அதை ஆதி திராவிட மகாசன சபை அப்படின்னு பெயரை மாற்றி பதிவும் செய்திருக்கிறார். அயோத்திதாசரின் முதல் மனைவி இறந்து விட்ட பிறகு இரட்டைமலை சீனிவாசனின் தங்கை தனலட்சுமியை 2வது மனைவியாக திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். ஆதி திராவிட பெண்கள் படிக்காத அந்த காலத்திலேயே அந்த அம்மையார் 8ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இரட்டைமலை சீனிவாசன் 1900 ஆண்டில் வேலை தேடி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருக்கிறார். அங்கு நீதிமன்றத்தில் ஆவணங்களை மொழிபெயர்த்து கூறும் வேலையை பார்த்திருக்கிறார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோதே இங்கு 1916 பார்ப்பனர் அல்லாதவர் இயக்கம் தோன்றியது. அதனை ஒட்டி 1917 ஆதி திராவிட மகாசபை MC ராஜா போன்றவர்களால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1921 தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பினார் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். மாண்டேக்கு செம்ஸ்போர்டு சீர்திருத்தப்படி 1920 நடைபெற்ற தேர்தலின் போது சென்னை மாகாண சட்டசபைக்கு ஆதி திராவிடர்களிலிருந்து 5 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2வது தேர்தலுக்கு பின்பு
இரட்டைமலை சீனிவாசன், எல்சி குருசாமி உள்ளிட்ட 10 பேர் சட்டசபையின் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1920 முதல் 1936 வரை ஆதி திராவிடர் யாரும் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. எல்லா நிலையிலும் நியமனம் மூலமாகவே உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறாங்க. 1924 சட்டசபையில் இரட்டைமலை சீனிவாசன் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை அரசும் ஏற்றுக்கொண்டது, அரசிதழில் வெளியிடப்பட்டது. அது என்ன அப்படின்னா, எந்த வகுப்பையாவது அல்லது சமூகத்தை சேர்ந்த யாதொரு நபர் அல்லது நபர்களாகினோ, யாதொரு பட்டணம் அல்லது கிராமத்தில் உள்ள எந்த பொது வழி தெரு வழியாக நடப்பதற்கு ஆட்சேபனை இல்லை. இந்த தேசத்தில் உள்ள சாதி இந்துக்கள் எந்த மாதிரியாகவும் எவ்வளவு மட்டிலும் எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்தின் வளாகத்திற்குள்ளும் போகலாம். யாதொரு பொது கிணறு, குளம் அல்லது பொதுமக்கள் வழக்கமாக கூடுற எல்லா இடங்களையும் பயன்படுத்தலாமோ, அல்லது பொதுவான வேலை நடத்தப்பட்டு வருகிற இடங்கள், கட்டடங்கள் ஆகியன இவை எல்லாவற்றுக்குள்ளும் போகலாமோ, அந்த மாதிரி எல்லா மக்களையும் போல ஆதி திராவிடர் வகுப்பினை சேர்ந்த ஒரு நபரோ அல்லது நபர்களோ உபயோகிப்பதற்கோ ஆட்சேபனை இல்லை. அரசின் கொள்கையாக இது அறிவிக்கப்பட்டது. இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இது அனைத்து துறைகளுக்கும் அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டது. இரட்டைமலை சீனிவாசன் சட்டசபையில் 1923 நவம்பர் முதல் 1939 சட்டசபை கலைக்கப்படும் வரை உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அப்போது ஆதி திராவிட மக்களின் வாழ்வியல் உரிமைகளுக்காக ஓயாது இந்த குரல் ஒலித்து கொண்டே வந்திருக்கிறது. 1922 எம்சி ராசா சட்டபையில் கொண்டு வந்த தீர்மானத்தின்படி பறையர் பல்லர் அப்படிங்கிற பெயரை நீக்கப்பட்டு ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயரால் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பறையர் பல்லர் மக்களுக்கு ஆதி திராவிடர் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் பல பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பறையன், பஞ்சமன் அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அரசு உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இரட்டைமலை சீனிவாசன் சட்டசபையில் முறையிட்டிருக்கிறார். உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அன்றைய முதல்வர் பனகல அரசர் பதிலளித்திருக்கிறார். பரம்பரை மணியக்காரர்கள் உயர் ஜாதியினராக இருக்காங்க, அவர்கள் ஆதி திராவிடர் வசிக்கும் தெருவிற்கு வர்றதில்லை. எனவே பரம்பரை மணியக்காரர் முறையை நீங்கள் நீக்கி அனைத்து சாதியினரும் ஆதி திராவிடர் உட்பட மணியக்காரராக வர வழிவகை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அவர் சட்டசபையில் முன்வைத்திருக்கிறார். இதே கோரிக்கையை அருந்ததி சாதி உறுப்பினரான எல்சி குருசாமியும் முன்வைத்தார். இவர்களின் கோரிக்கை 60 ஆண்டுகளுக்கு பின்பு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் நிறைவேறியது. 1925 அன்று சட்டசபையில் பேசிய இரட்டைமலை சீனிவாசன் தெலுங்கு மொழி தாழ்த்தப்பட்டவரான மாலா மாதிகாவை ஆதி ஆந்திரர் அப்படின்னு அழைக்கும்போது புலையர் தீயர்களையே மலையாள திராவிடர் அப்படின்னு அழைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். இரட்டைமலை சீனிவாசன் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் பட்ஜெட் உரையின் மீது உரையாற்றுவது வழக்கம். அவரது முதல் பட்ஜெட் உரை 1925 முதல் தொடங்கியது. ஆதி திராவிட மக்களுக்கான தேவையான நிதி ஒதுக்கீடு, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, பஞ்சமி நில ஒதுக்கீடு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இவர் தான் வற்புறுத்தினார். இவர் பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே பேசக்கூடியவர். எம்சி மதுரை பிள்ளை, சாமி சகஜானந்தம் ஆகிய 2 பேர் மட்டும்தான் சட்டசபையில் தமிழில் பேசினாங்க. இரட்டைமலை சீனிவாசனுடைய மற்றொரு முக்கியமான தீர்மானம் அப்படின்னு கூறப்படுறது என்ன அப்படின்னா, மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிறது. கலால் வரி அதிகமாக கிடைப்பதால் ஆங்கில அரசு இந்தியா முழுவதும் நிறைய மதுக்கடைகளை திறந்து வைத்திருந்தது. இதில் உழைக்கும் மக்களான அடித்தட்டு மக்களுடைய பணம் உறிஞ்சப்படுறதாக சீனிவாசன் அவர்கள் கருதினாங்க. அறவே கடையை மூட சொன்னால் மூட மாட்டார்கள் என்பதால் குறைந்தபட்சம் விடுமுறை நாட்களிலாவது மதுக்கடைகளை நீங்கள் மூடணும் அப்படின்னு சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதை அரசும் ஏற்றுக்கொண்டது. பா சுப்பராயன் 1933 ஜனவரி 31 நாள் சென்னை சட்டசபையில் ஆதி திராவிடர்களை கோயிலில் நுழைய அனுமதிக்க சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தை ஆதரித்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பேசினார். இந்த தீர்மான சட்டசபை வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. 56 வாக்குகள் ஆதி திராவிடர் கோயில் நிலவுக்கு ஆதரவாகவும், 19 வாக்குகள் நடுநிலையாகவும் இருந்தது. எதிர்ப்பின்றி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் இந்துக்களின் சமய நம்பிக்கைகளை பாதிப்பதாக கூறி இந்தியாவின் தலைமை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் இந்த தீர்மானத்துக்கு அப்போவே சட்ட ஏற்பு கிடைக்கல. ஆதி திராவிடர்களின் முதல் மாகாண மாநாடு 1928 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்றது. இரட்டைமலை சீனிவாசனை தலைமை ஏற்கும்படி விஜி வாசுதேவ பிள்ளை முன்மொழிந்து, விஐ முனிசாமி பிள்ளை வழிமொழிந்தவுடன்
வளர்த்த கரவொலிகளுக்கிடையே இரட்டைமலை சீனிவாசன் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் அப்போது இந்தியாவிற்கு வரவிருந்த சைமன் குழுவிற்கு அறிக்கை தயாரிப்பது கொடுப்பதற்கான குழு அமைப்பதும் ஆங்கில அரசிற்கு ஆதி திராவிடர்களின் தேவைகளை வலியுறுத்துவதையும் சொல்றது தான். இந்த மாநாட்டில் ஆதி திராவிடர்களுக்கு தனி தொகுதி வேண்டும் அப்படின்னும், 21 வயது அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், கல்வி வேலைவாய்ப்புகளில் ஆதி திராவிடர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படணும், உயர்கல்வி உள்பட அனைத்து கல்வியும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 1930-1932 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் இவர் அம்பேத்கருடன் ஆதி திராவிட மக்களின் பிரதிநிதியாக சென்று கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றினார். காந்தியுடன் தென்னாப்பிரிக்காவில் தனக்கு இருந்த நட்பை கொண்டு லண்டனில் காந்தியுடன் நேரில் சந்தித்து பிரச்சனையை சுமூகமாக முடித்துவிட அவர் முயன்றிருக்கிறார். ஆனால் பலன் தரவில்லை அந்த முயற்சி. அம்பேத்கருடன் இணைந்து காந்தியை எதிர்க்க தொடங்கினார். கடைசி வரையில் அம்பேத்கருடனும் தமிழகத்தில் திராவிட இயக்கத்தினருடனும் நட்புணர்வுடன் செயல்பட்டு வந்தார். லண்டன் வட்டமேசை மாநாட்டில் இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மக்களுக்கு இரட்டை வாக்காளர் தொகுதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும், ஆதி திராவிட மக்களின் விகிதாச்சார அளவுக்கு ஏற்ப கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் உரிய பங்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தி பேசினார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அம்பேத்கரும் மிக விரிவாக வட்டமேசை மாநாட்டில் பேசினார். லண்டன் வட்டமேசை மாநாட்டில் இவர்கள் இருவரும் தயாரித்து கொடுத்த ஆவணம் ஆதி திராவிட மக்களின் முழு உரிமையை பெற்று தருவதாக அமைந்திருந்தது. இரட்டைமலை சீனிவாசனை வட்டமேசை மாநாட்டிற்கு அழைத்து சென்று தம்மை புறக்கணித்து விட்டார் அப்படிங்கிற கோபத்தில் எம்சி ராசா அம்பேத்கருக்கு எதிராக பூனா 35 போது இந்து மகா சபை தலைவர் மூஞ்சியுடன் சேர்ந்து கொண்டு காந்திக்கு ஆதரவாகவும் செயல்பட்டிருக்கிறார். அம்பேத்கர் 1935 தான் மதம் மாற வேண்டும் அப்படின்னு அறிவித்த போது இரட்டைமலை சீனிவாசனர்கள், நாம தான் இந்து மதத்திலே இல்லையே, வருணம் மற்றவர்களாக நம்ம இருக்கமே, நாம இந்துவா இருந்தால் தானே மதம் மாறணும் அப்படின்னு அம்பேத்கருக்கு தந்தி மூலமாக தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இரட்டைமலை சீனிவாசனின் அரசியல் பயணத்தை கவனிக்கிற போது அவர் பல்வேறு நிலைப்பாடுகள் ஆளுமைகள் சார்ந்து அதெல்லாம் கடந்து வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒடுக்கப்பட்டவரின் சமயம் குறித்து அவருடைய காலத்தின் பிற தலைவர்களிலிருந்து மாறுபட்ட அணுகுமுறையை இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார். அயோத்திதாசர் பௌத்தம் தழுவ உதவிய கர்னல் ஆள்காட்டை 1880களிலேயே சந்தித்து உரையாடி வந்த போதிலும் சீனிவாசன் அவர்கள் பௌத்தம் தழுவவில்லை. பின்னர் அம்பேத்கரோடு தொடர்பு கொண்டிருந்த போது அவருடைய மதமாற்றம் பற்றிய கருத்தோடு சீனிவாசன் அவர்களுக்கு இணக்கம் ஏற்படவே இல்லை. ஆனாலும் ஒடுக்கப்பட்டவர்களின் ஆன்மீக மரபுகளை தேடுவதில் அவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அதன்படி தான் பின்னாள்களில் ஆலய பிரவேசம் நடந்தபோது பல்வேறு கோயில்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் முற்காலத்தில் பெற்றிருந்த உரிமைகளை எடுத்துக்காட்டி ஆலய பிரவேசத்தை இவர் ஆதரித்திருக்கிறார். திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயிலில் தியாக சாம்பான் வழிவந்தோருக்கு என்று அளிக்கப்பட இருந்த உரிமைகள், கும்பகோணத்தில் பாலாக்கப்பட்ட நந்தன் கோட்டை மதில் போன்றவற்றை பற்றியெல்லாம் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காங்க. 1900 சீனிவாசன் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார். அவர் இந்தியாவில் இல்லாத காலத்திலையும் அவர் தொடங்கி விட்டு சென்ற அமைப்பு செயல்பட்டு வந்திருக்கிறது. 1920களில் இந்தியாவிற்கு இவர் திரும்பினார். இந்த காலத்தில் நீதி கட்சியினரின் தொடர்பு இவருக்கு இருந்தது. ஐயா, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1939 அவருடைய வரலாற்றை அவரே சுருக்கமாக எழுதி திவான் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற பெயரில் 30 நூல் ஒன்றை வெளியிட்டார். இதனால ஓரளவு அவரது இளமை காலம் மற்றும் அரசியல் சமூக பணிகள் குறித்தும் நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளலாம். இதை அவசியம் தமிழ் சமூகம் எல்லாம் படிக்கணும்னு நான் இதை பரிந்துரை செய்கிறேன். இரட்டைமலை சீனிவாசன் 1945 செப்டம்பர் 18 தன்னுடைய 87 வயதில் இயற்கை எழுதினார். இரட்டைமலை சீனிவாசனின் பணிகளை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு அவருக்கு ராவ் சாஹிப், திவான் பகதூர், ராவ் பகதூர் அப்படின்னு சிறப்பு பட்டங்களை அளித்து அவரை கௌரவித்தது. இரட்டைமலை சீனிவாசனின் பணியை பாராட்டி திருவிக்க அவர்கள் திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். இந்திய நடுவண் அரசு 2000 இரட்டைமலை சீனிவாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு இந்த அரசாங்கமும் கடந்த கால மக்களும் எவ்வளவுதான் சிறப்பு செய்திருந்தாலும், நம்முடைய தலைமுறையினர் அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் தலைவரை கொண்டு போய் சேர்ப்பது, அவர் கொண்ட கருத்துக்களையும் கொள்கைகளையும் மக்களுக்கு கொண்டு போய் புரிய வைக்கிறது தான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். ஏன்னா ஒரு சமூக மக்களுக்கு மட்டும் உரிமையானவர் அல்ல இந்த இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள், மொத்த தமிழ் சமூகத்துக்கே இவர் சொந்தமானவர். அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்த இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய வரலாறை
பதிவு செய்வதில் எனக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது, நன்றி உணர்ச்சியும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.